Hi friends, welcome back to my channel. Today enna video nu pathina Nokia tharappandu 5310 XpressMusic mobile vandu officially India la launch pandratha sollirukanga. Indha mobile vandu eppa launch agudhu, evlo rate la launch agudhu, idhula enna features la kuduthirukanga abindra mulu thagavalum indha video la paakalam. So video pidichirundha marakada like pannunga, nama page follow pannittu unga friends ellarkudum share pannunga, marakada nammaloda page support pannunga. என்னடா இந்த மாடல் எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாங்க உண்மை. 2017 5310 XpressMusic நோக்கியா லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இதை வாங்கியிருந்தாங்க. நிறையா பேர் மியூசிக் லவர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வீடியோஸ் பார்க்குற நீங்கள் 2017 இந்த மொபைல் யூஸ் பண்ணிங்களா யூஸ் பண்ணலையா அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்போ லான்ச் ஆக போகுது, எவ்வளோ ரேட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ டிசைன் வரல, இதில் கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெட் அண்ட் பிளாக் ரெட் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியண்ட்டில் மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், ஜஸ்ட் 88 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சீரிஸ் 30+ கொடுத்துருக்காங்க. ரேம் 8 MB, சிபியூ வந்து MT6260A அந்த சிபியூவில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வரையில் கேபிள் டைப் வந்து microUSB 1.1 கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டூயல் சிம் அண்ட் சிங்கிள் சிம் மாடல்ஸில் லான்ச் ஆக போகுது. சிம் கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா மினி சிம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமரான்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா VGA கேமரா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு வரையில் ரிமூவல் பேட்டரி 1200 mAh கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டாக லான்ச் ஆன ஐஃபோன் SE 2லே 1800 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ்னு வரையில் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 16 MB கொடுத்துருக்காங்க. அப் டு 32 GB SD கார்டு சப்போர்ட்டோட இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.4 inch QVGA டைப் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோக்கியா தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆடியோ பார்ட்டுக்கு வரலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் FM ரேடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு வரையில் இதில் 2G சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ளூடூத் 3.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்டாண்ட் பை டைம்னு வரையில் டூயல் சிம்முக்கு 22 டேஸும் சிங்கிள் சிம்முக்கு 30 டேஸும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா 5310 டிவைஸும், ப்ளஸ் பேட்டரி, ப்ளஸ் குயிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் மைக்ரோஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஹெட்செட்டோட இந்த மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலோட லான்ச்சிங் டேட்னு வரையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது, இப்போ லான்ச் ஆக போகுது, அப்போ லான்ச் ஆக போகுதுன்னு. அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாக் வைக்கிற மாதிரி நோக்கியா தரப்புலேருந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 16 அன்னைக்கு இந்த மொபைல் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பேஜில். ஸோ இந்த மொபைல் எவ்வளோ ரேட்டுக்கு லான்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட எஸ்டிமேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 3000-3200க்குள்ளே அவங்களோட மொபைல் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அந்த பட்ஜெட்டில் மொபைல் லான்ச் பண்ணால் நீங்கள் எத்தனை மொபைல் வாங்குவீங்க, வீட்டில் யாருக்கு வாங்கி கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இது மாதிரி டெக்னிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வேணுமா வேணாமான்றதை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.